Hi friends, this is the Learn with GMK YouTube channel. In this channel, we are preparing Tamil Nadu government exam. In this video, we are going to talk about Pothu Tamil. In this video, we are going to talk about Sathavidham Part 1. If you are watching this video, the playlist or the link in the description. Friends, check the video. Now, we are going to talk about this video. So, what is the first thing? Rubai 44-25 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை க்வெஸ்டின் வைஸாகவே நம்ம எழுதிடலாம். அதாவது 44 ரூபாயில் 25%, ஸோ 25% பதிலாக பை 100 போட்டுக்கிறோம். சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு க்வெஸ்டின். இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஈஸி தான். ஸோ நான் ரொம்பவே ஈஸி தான். 125 is 25, 425 is 100 அப்படின்னு அடிக்கலாமா? இப்போ என்னன்னா, ஒரு நாள் 4, 11 நாளாக 44. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 11 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் என்னன்னா சரியான விடை. ஸோ அப்படியே க்வெஸ்டின் படியே நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போது ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிலிருந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ மொதல் சம்பாத்தை விட கொஞ்சம் இது வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். அது என்னங்கிறத பார்க்கலாம். 5 ரூபாய் 25 பைசா வந்துட்டு உங்கள் கையில் இருக்குது. அதில் 25 பைசா எத்தனை சதவீதம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் க்வெஸ்டின். இப்போது நம்மளுக்கு பைசாவில் இருக்கனால இந்த ரூபாயே என்னென்னா பைசாவாக மாற்றிக்கலாம். அப்போ 5 ரூபாய், 1 ரூபாய்க்கு 100 பைசா அப்படின்னா 5 ரூபாய்க்கு வந்துட்டு நம்மளுக்கு 500 பைசா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கூட என்னென்னா 25 பைசா இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் 525 பைசா இருக்குது. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, 525 பைசாவில் 25 பைசா எத்தனை சதவீதம்? ஸோ 525 பைசாவில் 25 பைசா, அதாவது 100க்கு இப்போ 99 மார்க் 90 மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி 525 பைசாவில் 25 பைசா வந்துட்டு இருக்குது. இதுக்கு சதவீதம் கேட்டிருக்காங்க, அதனால் இன்ட்டு 100 வந்துட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா மாதிரி எழுதிட்டோம். இப்போ இதை வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி கிராஸ் பண்ணிடலாம். ஸோ என்னென்னா 5 5 25 பைசா போட்டுக்கலாம். 5 5 ஸா 25, 1 5 is 5, 5 5 ஸா 25. ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 5 is 5, ஸோ 2 5 ஸா 10, 1 5 is 5, 21 வரும். இன்ட்டு என்னென்னா 100. ஸோ 100 by 21 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிருச்சு. கீழே 21 தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறது கரெக்டாக தான் போடுறோம் அப்படிங்கிறது நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஆனால் மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சடு ஃப்ராக்ஷனில் நம்ம மாற்றணும். ஸோ 100ல் எத்தனை 21 இருக்குது அப்படின்னா 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 தாண்டிடும். ஸோ 4 21 வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ 4 21 இருக்குது. மிச்சம் வந்துட்டு 100ல 4 21 போச்சு, மிச்சம் எத்தனை அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதிலே நீங்கள் வந்துட்டு பெருக்கலாம். ஸோ 1 நாள் 4, 2 நாள் 8. ஸோ 84ல 100ல 84 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 16. ஸோ 4 16 by 21 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் என்னன்னா சரியான விடை. ஸோ இவ்வளோ தான். நீங்கள் இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக வந்துடும். இப்போ மூணாவது மாடல் பார்க்கலாம். மூணாவது கணக்கு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, 25% of 360 - 15% of 240 மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா 360ல் 25%. ஸோ 360ல் 25% இந்த மாதிரி எழுதிக்கலாம். மைனஸ் கொடுத்துருக்காங்களா, மைனஸ். அதே மாதிரி 240ல் 15%. ஸோ 240ல் 15%. இந்த மாதிரி நீங்கள் சம் போடும்போது மறக்காமல் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அப்போ தான் என்னென்னா அந்த போர்ட் மாஸ் ரூல் படி என்னன்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். ஸோ என்னென்னா தப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ இந்த மாதிரி போட்டாச்சா, இப்போ நம்ம வந்துட்டு கிராஸ் பண்ணிடலாம். எதெல்லாம் பண்ண முடியுமோ, ஸோ 1 25 25, 4 25 100 பண்ணிடலாம். இப்போ 1 நாள் 4, ஸோ 9 நாளாக 36, இந்த ஜீரோவை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இதில் சால்வ் பண்ணதில் நம்மளுக்கு கிடைச்சது 90. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக. ஸோ 1 0 1 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 5 10, 3 5 15, 1 2 12 2 24. ஸோ மிச்சம் நம்மளுக்கு 12 × 3 இருக்கா? ஸோ 12 × 3 நம்மளுக்கு வந்துட்டு 36. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 54 தான் கிடைக்கும். ஸோ 54 தான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான் என்னன்னா சரியான விடை. இப்போ நாலாவது மாடல் என்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு எண்ணில் 16 2/3% ஆனது 40 எனில், அதாவது இத்தனை சதவீதம் கொடுத்துட்டாங்க, இதோட மதிப்பு 40. ஆனால் என்ன நம்பரில் இத்தனை சதவீதம் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நமக்கு தேவை நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது எந்த நம்பரில் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த நம்பர்னு தெரியாத, அதனால் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த நம்பரில் 16 2/3% இந்த இதை வந்துட்டு மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை நம்ம நார்மல் ஃப்ராக்ஷன்
ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ 16 3 நம்மளுக்கு 48, 48 கூட்டல் 2 50. ஸோ 50/3 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சதவீதம் இருக்கா, ஸோ அந்த சதவீதத்தை கீழே போட்டுக்கோங்க, 100 போட்டுக்கோங்க. ஆனது 40 கொடுத்துட்டாங்க, ஓகேவா? ஸோ நம்ம இப்போ நம்பர் எழுதிட்டோம், இனிமேல் வந்துட்டு நம்ம இதை சால்வ் பண்ணுறது தான் வேலை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ் இன்ட்டு 50/3. இப்போ இந்த 100 வந்துட்டு இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ என்னென்னா 40/100 அவ்வளோதான். இப்போது எக்ஸ் இன்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த எக்ஸை மட்டும் நம்ம வந்துட்டு இப்போ வச்சுக்கலாம். ஸோ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 40/100, இந்த 3 வந்துட்டு மேலே போயிடும், இந்த 50 பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துடும், அவ்வளோதான். ஸோ 150 is 50, 250 is 100 ஈஸியாக நம்ம வந்துட்டு கிராஸ் பண்ணிடலாம். மீதியை மட்டும் பெருக்கிக்கோங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னா 4 2 8 8 3 24, இங்கே ஒரு 0 இருக்குது, ஸோ 240. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சோ 240ல இத்தனை சதவீதம் தான் என்னன்னா 40 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ இதில் 5வது கணக்கு பார்த்துடலாம். ஸோ இதான் லாஸ்ட் கணக்கு. 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம் உள்ளது? ஸோ என்னென்னா இங்கே கிராம் கொடுத்துருக்காங்க, இங்கே கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிராம் இந்த கிலோகிராமை கிராமாக வந்துட்டு மாற்றணும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 7.2 கிலோ அப்படின்னா நம்மளுக்கு 10^3, ஓகேவா? ஸோ இந்த 10^3 நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 1000, 30 வந்துட்டு இருக்கணும், அதான் 10^3. ஸோ 1000 எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு புள்ளி இருக்கனால நம்மளுக்கு ஒரு 0 வந்துட்டு போயிடும். அப்போ ரிமைனிங் வந்துட்டு 2 0 தான் இருக்கா. ஸோ 7200 கிராம் அப்படிங்கிறது தான் இது. இப்போ இதை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டினை வந்துட்டு பார்க்கலாம். 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில், ஓகேவா? ஸோ நம்ம மொதல் இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் பார்த்தாலும் 100க்கு இத்தனை மார்க்குங்கிற மாதிரி, அது மாதிரி 7.2 கிலோகிராமில் 18 கிராம் எத்தனை சதவீதங்கிறது கொஸ்டின். ஸோ 7.2 கிராமை நம்ம 7200 கிராமுன்னு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேவா? ஸோ 18 கிராம் இங்கே கிராம் தான். ஸோ தேவையில்லை, நான் போட்டுட்டேன், அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ 18/7200 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இது. இன்ட்டு சதவீதத்துக்கு வந்துட்டு நம்ம 100 அப்படிங்கிறத போட்டுக்கணும். இப்போ நம்ம இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1800 7200 கிடைக்குது, ஓகேப்பா? ஸோ 2 0 2 0 வந்துட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை 3 டேபிளில் வந்துட்டு கிராஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 6 3 18 2 3 6 மிச்சம் 1, ஸோ 4 3 12 வரும். இதை திரும்ப 6வது வாய்ப்பாட்லேயே நம்ம அடிச்சிடலாம். 1 6 6 4 6 24 அப்படிங்கிறது. ஸோ 1/4 அப்படிங்கிறது தான் என்னன்னா நம்மளுக்கு ஆன்சர். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அப்ப நம்ம இதை பாயிண்ட்டுக்கு வந்துட்டு மாத்தணும். ஸோ பாயிண்ட்டுக்கு எப்படி மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ல் 1 பங்கு, ஓகேவா? 4ல் 1 பங்கு எவ்வளவு? 0.25 அப்படிங்கிறது தான், சரியா? இப்போ 1 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.25 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜாக போட்டுக்கோங்க. ஸோ நமக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி தான் என்னென்னா சரியான விடை. இப்போது இன்றைய தினம் ஒரு கணிதமில் உங்களுக்கான கொஸ்டின் வந்துட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா 400ஐ விட 25% குறைவான எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 400ல் 25% எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் மொதல் கண்டுபிடிக்கணும். அந்த மதிப்பை 400ல் கழித்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துட்டு கிடைக்கும். மறக்காமல் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் ஷோ ஆகும். தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க.